Hi students, always be happy. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட் சாப்டர்ல இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லும்போது தமிழில் நிலை மின்னியல், அதாவது நிலையாக இருக்கக்கூடிய அந்த மின்னூட்டத்தை படிக்கிறதா என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்கிறோம். அதாவது ஸ்டேஷ்னரி சார்ஜ் படிக்கிறதா என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இதை வச்சு யார் சொன்னது அப்படின்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கும்போது என்ன செய்யறாரு, ஒரு கிளாஸ் ராட் எடுத்துக்கிறாரு. கிளாஸ் ராட், அனதர் ஒன்று என்ன அப்படின்னா சில்க் கிளாத். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிறோம்னா ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டத்தால் ஆனது. அந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸ் ராட் எடுக்கிறேன். அந்த கிளாஸ் ராடில் என்னென்ன இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டம் இருக்கும். அந்த ஆட்டங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா சில்க் கிளாத் எடுக்கிறேன். சில்க் கிளாத் எடுக்கும்போது அதில் என்ன இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுக்கும்போது அதனுடைய சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னவாக இருக்கும், நியூட்ரலாக இருக்கும், அதாவது ஜீரோன்ட்டு இருக்கும். எப்படி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் கார்டு எடுத்துருக்கேன், அப்போ இதனுடைய சார்ஜ்னு சொல்லும்போது என்னவாக இருக்கும், டோட்டல் சார்ஜ் ஜீரோ. ஏன், எந்த அளவுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதோ அதே அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ டோட்டல் சார்ஜ் என்னவாக இருக்கும், ஜீரோ, அதாவது நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிளாஸ் கார்டையும் சில்க் கிளாத்தையும் எடுத்துறேன், நல்லா ரப் பண்ணுறேன், அப்போ உராய்வு ஏற்படுது. ஓகே, ஃப்ரிக்ஷன் ஆகுது. அப்படி ஃப்ரிக்ஷன் ஆகும்போது நல்லா கவனிக்கணும், இந்த சில்க் கிளாத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா கிளாஸ் ராடுக்கும், கிளாஸ் ராடில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது, சில்க் கிளாத்தில் என்ன ஆகுது, இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ ட்ரப் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷன்னால என்னவாகுது, இந்த ரெண்டு சார்ஜும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிறது. அப்போ என்னவாகும், ஃப்ரிக்ஷன்னால் இந்த கிளாஸ் ராடு வந்து எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். பாசிட்டிவ் சார்ஜ் கிளாஸ் ராடாக மாறுது. ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது. அப்போ இங்கே வந்து என்னவாயிரும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் சில்க் கிளாத்தாக மாறும். சில்க் நெகட்டிவ். இப்போ என்ன சொல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏற்கனவே சொன்னது மாதிரி டோட்டல் சார்ஜ் வந்து என்ன சொன்னால் ஜீரோன்னு சொன்னால், அதாவது நியூட்ரல்னு சொன்னால், ஆனால் இங்கே வந்து என்னவாக இருக்குது, ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ என்ன சொல்லலாம், பாசிட்டிவ் சார்ஜ் கிளாஸ் ராடு, இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் சில்க் கிளாத்துன்னு சொல்லலாம். சரிங்களா, ரைட்டு. இப்போ அதே மாதிரி செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட், இது ஃபஸ்ட்டு பண்ணோமா, இப்போ செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர் பர்னா தெரியும், கம்பளி. ஓகே, அதை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கிறேன், ரப்பர் ராடு எடுத்துக்கிறேன், ரப்பர் ராடு. அப்போ பர்னு சொல்லும்போது இந்த மாதிரி இருக்கும், இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். ரப்பர் ராடுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், இங்கே என்ன பார்த்தோமோ அதே மாதிரி. சரிங்களா, திரும்ப என்ன செய்கிறேன், ரப் பண்ணுறேன். ஃப்ரிக்ஷனால் என்ன ஆகுது, இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் ரப்பர் ராடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது, ரப்பர் ராடில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஃபர்ல. ஓகே, அப்போ இது என்னவாகுது, பாசிட்டிவ் சார்ஜ் சின்னது ஃபர்ராக மாறுது. அப்போ எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்லி பாசிட்டிவ் சார்ஜ் ஃபர். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்
சார்ஜ் ரப்பர் ராட் ஓகே ரைட் இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படினா இதுல வந்து சார்ஜ் னு சொல்லும்போது 2 டைப் இருக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படினா பாசிட்டிவ் சார்ஜ் another one நெகட்டிவ் சார்ஜ் இப்போ பாசிட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் நியரா கொண்டு போது என்ன என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ரிப்பல் பண்ணும் அதாவது லைக் சார்जेस ரிப்பல் ஈச் अदर அப்ப ஒரு எக்ஸ்பிரிமெண்டா பண்றாங்க என்ன அப்படினா ஒரு த்ரெட் என்ன செய்யற அப்படினா இந்த மாதிரி இந்த ரப்பர் ராட் என்ன செய்யற இந்த ரப்பர் ராட் அதாவது நெகட்டிவ் சார்ஜ் உடைய ரப்பர் ராட் என்ன செய்யற அப்படினா இந்த மாதிரி கட்டி என்ன செய்யற தொங்க விடுற மாதிரி இது நெகட்டிவ் சார்ஜ் உடைய ரப்பர் ராட் ரப்பர் ராட் சரிங்களா அதற்கு நியரா என்ன செய்யற அப்படினா அதே ரப்பர் ராட் என்ன செய்யற நியரா கொண்டு போறேன் அதே நெகட்டிவ் சார்ஜ் உடைய ரப்பர் ராட் கொண்டு போனா என்ன ஆகும் அப்படினு பார்த்தா என்ன சொன்னேன் லைக் சார்जेस ரிப்பல் ஈச் अदर இது என்ன என்ன பண்ணோம்னா ரிப்பல் பண்ண இந்த மாதிரி எஃபெக்ட் அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படினா லைக் சார்जेस ரிப்பல் ஈச் अदर சரிங்களா ரைட் அடுத்து என்ன பாத்தீங்க செகண்ட் அதே மாதிரி ஒரு த்ரெட்ல ஒரு நூல் என்ன செய்யற அப்படினா அதே ரப்பர் ராட் ஓகே நம்ம கட்டி தொங்க விடுறோம் இதுல என்ன இருக்கும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் ஓகே ரப்பர் ராட் இப்போ என்ன செய்யற அப்படினா இங்க இருக்கக்கூடிய கிளாஸ் ராட் இருக்குல பாசிட்டிவ் சார்ஜ் கிளாஸ் ராட் அது என்ன செய்யறنا அப்படி நியரா கொண்டு போறேன் நியரா கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படினா இது என்ன என்ன சொன்னா கிளாஸ் ராட் என்னது இது வந்து அன்லைக் சார்ஜஸ் என்னது அட்ராக்ட் பண்ணுது என்ன பண்ணுது அட்ராக்ட் பண்ணுது சரிங்களா சோ அன் லைக் சார்ஜஸ் அட்ராக்டிவ் ஈச் अदर சரிங்களா அப்ப என்ன கான்செப்ட் சொல்ல வர்றாங்க அப்படினா லைக் சார்जेस வந்து என்ன ஆகும் ரிப்பல் ஈச் अदर அன்லைக் சார்जेस அட்ராக்டிவ் ஈச் अदर ஓகே இது திரும்ப ஒரு क्वेश्चन கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படினா Subscribe பண்ணுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்